தானானன்ன தானன்னே தனநாரதன்ன. அதாவது ஜோஷிமாவது வெங்காயமாவதுன்ற மாதிரி ஒரு கருத்தை அழகாக வந்து இயக்குனர் வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. பல வருஷங்கள் கிட்டத்தட்ட 32 வருஷங்களுக்கு இருந்து நான் இந்த கலைத்துறையில் சினிமாத்தனம் இல்லாமல் யதார்த்தமான கதாபாத்திரங்கள், யதார்த்தத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க, ஆனால் அது சொல்கிறது எடுத்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த படத்தை பார்த்தா தான் யதார்த்தத்துக்கான உண்மையான அர்த்தம் என்னன்றது இந்த படத்தை பார்த்தா தான் புரியும். அதில் டெக்னிக்கலாகவும் அந்த டைரக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து படங்களை ரசித்து மற்ற படங்களை ரசித்து ஒரு ஒரு பாத்திரத்தை அவரே ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காருன்னு சொன்னால் அதை பாராட்ட உண்மையில் சொல்ல போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உண்மையில் அந்த நடிப்பை பாராட்டுறதுக்கு தமிழில் வார்த்தைகள் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இது தேசிய விருது இல்லை, உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து எந்த நாட்டில் வேணும் பண்ணாலும் இந்த படத்துக்கு கொண்டு போய் அத்தனை, ஏன்னா ஒரு நடிகரும் இல்லாமல் யதார்த்தமான கதாபாத்திரங்களே வந்து நடித்த ஒரு படம் சொன்னால் இதுதான் முதல் படமாக தமிழில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு நல்ல படத்திற்கு உண்மையில் அதாவது பார்த்த பிறகு பேசுறதுக்கு கூட தடுமாறுது. ஆக்சுவலாக என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. அது உண்மையிலே வந்து நான் பாராட்டும் நன்றி சொல்ல கடன்பட்டது வந்து சேரன் அவர்கள் என்னை இந்த படத்தை பார்க்கணுன்னு வர சொன்னார். என்னடா இந்த படத்தை பார்க்க சொல்கிறாருன்னு சொல்லும்போது ரேவதி தான் பார்த்து நடிகர் ரேவதி சொன்னாங்கன்னா உண்மையிலேயே சினிமாவில் வந்து ஒரு மறுமலர்ச்சி, ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் வந்து பாராட்டி ஒரு திரையுலகத்தில் முக்கியமானவர்களை வந்து இந்த படத்தை பார்க்க சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும். முக்கியமாக திரையரங்க உரிமையாளர்கள் இருந்தாலும் சரி, விநியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, இது தனியாக இந்த மாதிரி படங்களை வெற்றி பெறு செய்வதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா இது வந்து நிச்சயமாக இது இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி தரக்கூடிய ஒரு படம். பல பேர் பல விஷயங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டுன்னு இல்லை, இது வந்து ஒவ்வொரு ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து இது பார்த்து இப்படிப்பட்ட சினிமாக்கள் வந்து என்கரேஜ் பண்ணால் தான் சினிமா உலகமே வாழும் என்று சொல்லி சேரனுக்கு திரும்ப நான் நன்றி கூறி பாராட்டு கூறி விட வருகிறேன்.